வணக்கம் நண்பர்களே, கேகேஆர் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் எத்தனை ஓப்பனிங் பேரை வந்து மாற்றிட்டாங்க. இந்த முறை மும்பைக்கு எதிரான போட்டியில் வந்து திரும்ப வந்து வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ரஹானே இவங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வெங்கடேஷ் ஐயர் வந்து செம்மையாக வந்து ஆடிருப்பாருங்க. அதாவது ஒரு ஒரு ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா 4-6 வந்து பறக்க விட்டுருப்பாரு. அந்த மாதிரி வந்து அதிரடியாக ஆன வெங்கடேஷ் ஐயரை வந்து இசான் கிஷான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து கடுப்பேற்றிருப்பாரு. 4-6 அடிச்சுட்டு இருந்த வெங்கடேஷ் ஐயர் பக்கத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ பெருசாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வேணும்னே வந்து உசுப்பேற்றுற மாதிரி அவர் வந்து ஸ்லஜ்ஜிங் வந்து இசான் கிஷான் வந்து பண்ணியிருப்பாரு. இசான் கிஷான் வந்து ஸ்லஜ்ஜிங் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாகி வந்து அதிரடிக்கு திரும்பின வெங்கடேஷ் ஐயர் வந்து 43 ரனில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பார். 3-4-6 அடிச்சார் வந்து அவுட் ஆயிருப்பார். இசான் கிஷான் வந்து ஸ்லஜ்ஜிங் பண்ண பிறகு தான் வெங்கடேஷ் ஐயருடைய விக்கெட் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்லஜ்ஜிங் பண்ணி விக்கெட் எடுத்த உடனே ரோஹித் சர்மா, பும்ரா உட்பட பிளேயர்ஸ் எல்லாமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆஸ்திரேலிய வீரர் மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போலாம் இந்தியன் பிளேயர்ஸும் இந்த மாதிரி வந்து ஸ்லஜ்ஜிங் பண்ணி விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றி.